இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் பார்த்துட்டிங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்குது. வெளிநாடுகள்லாம் கூட்டு குடும்பம் இருந்தால் அவங்களுக்கு இத்தனை சலுகை அப்படின்னு சில அரசுகள் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறத நான் வந்து சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டு குடும்பம்னா ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் ரெண்டு பேர் இருந்தாலும் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறா, அப்படி கிடையாது. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறையா பேர் சேர்ந்துருக்கிறது. பழனியில் ஒரு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கிட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களை சந்திக்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சாப்பாடு மட்டுமே கிட்டத்தட்ட 75 பேர் சாப்பிடுவாளாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலி வந்து பெருசு சார், நாங்கள் எல்லாம் அன்னோன்யமாக இருந்துருக்கோம் சார், கடவுளுடைய அனுகிரகம் தான், எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பம், இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு எறும்பு வந்து போயின்னு இருந்தது. அந்த எறும்பு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு எறும்பு, திடீர்னு ஒரு எறும்பு நடுவில் இருக்கிற எறும்புக்கு சொல்லிச்சா, நான் ஏன் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன், நான் பேசாமல் தனியாக போகிறேன், எனக்குன்னு தனித்துவம் வேண்டாமா அப்படின்னு கேட்டுதான். அப்போ எறும்பு சொல்லித்தான், இல்லை நம்ம கொஞ்சம் மாறி போயிட்டோம்னா இடம் தடுமாறிடுவோம், இடம் தடுமாறிட்டோம்னா நமக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும், முதல் போகக்கூடிய எறும்பு ஒன்று கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போகக்கூடிய எறும்பு ஃபாலோ பண்ணி அங்கே போன உடனே நமக்கு தேவையான உணவுகள் பகிர்ந்து நம்ம எடுத்துப்போம், இதுதான் நம்ம வழக்கம், நம்ம வந்து அப்படி பண்ணப்படாது அப்படின்னு சொல்லித்தான். முதல் போகக்கூடிய எறும்பு அதை தேடி கண்டுபிடிக்கும், அதனால் அது அப்படி இருக்குது. ஏன் நான் அந்த முதல் எறும்பாக வாங்கப்படாது வரப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஈகோவில் இது என்ன பண்ணுறது, போயின்னு இருந்த லைனை தாண்டி இப்படி போக ஆரம்பிச்சுதான். போக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் தூரம் போயிருக்கு, இதை ஃபாலோ பண்ணி ஒரு 3 எண்ணம் போயிருக்கு. போக ஆரம்பித்தோடனே வழி தடுமாறி போயிருக்கான். இதற்கு அந்த ஆய்வு அந்த முக்கியத்துவம் தெரியல. போகிறாங்க, ஒரு இடத்துல போகிறாங்க, என்னமோ வெள்ளையாக இருந்துருக்கு, என்னடான்னு போய் இப்படி லேசாக பக்கத்தில் போய் இப்படி தலையை நினச்சிருக்காங்க. அப்படியே கண்ணில் ஏதோ உளுந்த மாதிரி இருந்து தான், ஆஹா ஆன்னு தப்பிச்சு வரதுக்குள்ளே படாத பாடு பின்னாடி இருக்கிற 2 எறும்பு இறந்து போயிடுது. அப்படி சுற்றி வந்து தான் என்னடா போட்டிருக்கான்னு பார்த்தா, அந்த எறும்பு வராத மாதிரி அந்த பொடியை போட்டுட்ருக்கான். தாங்க முடியல, இதனால் தட்டு தடுமாறி இன்னும் கொஞ்சம் தூரம் இடத்துல போன உடனே இத்தினோண்டு தண்ணி இருந்தது, அதில் போய் உள்ளே இறங்கி அந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் மூச்சு முட்டாமல் திருப்பி வெளில வந்தது. கொஞ்சம் தூரம் தட்டு தடுமாறி போய் தாங்க முடியாமல் இடம் தெரியாமல் திரி திரிஞ்சிருக்கு. சாப்பாடும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கடைசியில் இந்த லைன் எங்கேயோ போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா எறும்பு பொடியை போட்டு உடம்பு முடியாமல் போயிடுது. அப்படியே போய் தாங்கி போய் அந்த எறும்பு கூட்டத்தை கூட அப்படியே மெரிச்சாச்சான். பின்னாடி இருக்கிற ஒரு எறும்பு பிடிச்சது, முன்னாடி இருக்கிற எறும்பு பிடிச்சது நேராக கொண்டு போய் இதை அதனுடைய கூட்டில் கொண்டு போய் விட்டுதான். அதுக்கு தேவையான உணவை கொடுத்தது, கொஞ்ச நாள் இருந்து அப்படியே சாப்பிட்டுதான். அதுக்கப்புறம் சொல்லித்தான், பார்த்தியா இதுதான் நான் சொன்னேன், எனக்குமே கூட்டாக இருக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும், தனித்துவமாக பிரிஞ்சு போகிறது தப்பு கிடையாது, உன்னை பாராட்டுறேன், ஆனால் அதில் நிறையா தடங்களும் சங்கடமும் இருக்குது, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ப்ரிப்பேர் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வந்து வாழ்க்கையில் போனேன் அப்படின்னு சொன்னால் தடுமாற்றங்கள் தான் நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொன்னான். இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழந்தை படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகணும், வேலைக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், தொழிலுக்காக ப்ரிப்பேர் ஆகணும், குடும்பத்துக்காக ப்ரிப்பேர் ஆகணும், பொருளாதாரத்துக்காக ப்ரிப்பேர் ஆகணும். இந்த எல்லா விஷயத்துக்கும் முதலே ப்ரிப்பேர்ட் ஆகிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப மாற்றமும் ரொம்ப முன்னேற்றமும் இருக்கும். இதை தவிர கூட்டு குடும்பத்துக்கு பெரிய பலன்கள் உண்டு.